சார், இப்ப இருக்கிற இயக்குநர்களை பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஆல்ரெடி சொன்னதா, அருவி மட்டும் கிடையாது, அருவியில வந்து பிரபு புருஷோத்தமன், அப்புறம் 96 படம் பண்ண பிரேம்குமார், என் பேர் தான் அவருக்கும், அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜர், அப்புறம் வந்து எச் வினோத், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே போகலாம் சார். இன்னைக்கு அது ஆக்சுவலா இன்னைக்கு இருக்க கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலா வந்துட்டு பேக்கேஜ் லைட் ஃபுல் பேக்கேஜோட வராங்க எல்லாமே. ஸோ அவங்க வந்தாலே படம் இட்டு அந்த மாதிரி பிராண்டட் ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல நம்ம இப்போ சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சங்கர் சார், மணிரத்னம் சார், பாலா சார்லாம் அப்படின்ற மாதிரி அந்த ஜேனர் முடிச்சுட்டு இப்போ வேற ஒரு ஜேனருக்கு நமக்கெல்லாம் வந்துட்டு தமிழ் கோலிவுட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஃபுல் பேக்கேஜான டேரக்டர்ஸ் நம்ம கையில் இருக்காங்க. அந்த எல்லாமே வந்துட்டு வெற்றி பணம் கொடுத்தவங்க தான். வெற்றிமாறன் சார், வெற்றிமாறன் சாரோட ஜேனர்லாம் பார்த்தா அப்பா அப்படியே வந்துட்டு உக்காஞ்சலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக அவங்க லைனில் ஏதோ சின்ன ஒரு குட்டியாக ஒரு கடுகளவுகளாக நம்மளை வந்து நம்மளை தயார்படுத்திக்கினே ஒரு படம் இந்த செம்மேடு படத்தை இயக்குவன்ற நம்பிக்கையில் நம்ம பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ கடவுள் பணித்து நல்லா வரும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்.